எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் அற்புதராஜ் இது உங்கள் இங்கிலீஷ் யூசிலண்ட் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய திங்க் டேங்க் நாளுக்கான தலைமையில் இருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேன் பேனுடைய கால் நம்ம தலைமையில தானே இருக்கோம் அதனால கால்கள் தலைமையில் உள்ள விலங்கு பேன் லைஸ் இங்கிலீஷில் சொல்லுவோம் ரைட் இரண்டாவது கேள்விக்கான பதில் கொலை செய்த கொலையாளி யார் அப்படிங்கிறதுக்கு அவர் குழு எழுதிருந்தாரு ஆறு நாலு ஒன்பது பத்து பதினொன்று அப்படிங்கிற எண்களும் கேலண்டர்ல கத்தி குத்தி வச்சிருந்தார் அதற்கான பதில் வந்து மாதங்களை குறிக்கணுங்கிறதுக்காக வந்து கேலண்டர்ல குத்தி வைக்கிறாரு அந்த ஆறு நாலு ஒன்பது பத்து பதினொன்று மாதங்களினுடைய எண்ணு அதாவது ஆறு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூன் ஜூன்ல இருந்து வரக்கூடிய ஜே முதல் எழுத்து எடுத்துக்கிறாரு அதைப்படி வரிசைப்படுத்தும் போது அந்த அதை செய்த அந்த மேனேஜரை கொலை செய்த கொலையாளி ஜாசன் ஜே ஏஎஸ் ஓ என் இப்ப நம்பரை செக் பண்ணிக்கோங்க ஜேசன் தான் அந்த கொலையாளி பதில் புரிஞ்சிருக்கும் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய டிடெக்டிவ்ஸ் இருக்கீங்க வெரி குட் வாங்க இன்னைக்கான புதிர்களையும் அதே போல திங்கிங் கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில திருலிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் கடந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் முறையாக துணிச்சலுக்கான விருது ஒரு விலங்குக்கு கொடுத்திருக்காங்க கம்போடிய நாட்டில் ஒரு விலங்கு கொடுத்திருக்காங்க அது எதற்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா மகாவா அப்படிங்கிற ஒரு எலிக்கு தான் இந்த விருது கிடைச்சிருக்கு பி டி எஸ் அப்படிங்கிற கோல்டு மெடல் அது கொடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னா மகாவா அப்படிங்கிற எலி இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட கன்னி விடிகளையும் வெடிம் குண்டுகளையும் பூமியிலிருந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு அதனால தான் அதற்கான அந்த விருது கிடைச்சிருக்கு சே எலிக்கெல்லாம் கோல்டு மெடல் கொடுக்குறாங்க பெரிய விஷயம் இல்லை கண்டிப்பாக பாராட்டி தாங்கன்னு யார் செஞ்சா என்ன சா அதனால கண்ணி வெடி வெடிச்சிருந்தா எத்தனை உயிர் போயிருக்கும் அதை வந்து காப்பாற்றின பெருமை அந்த மகாவா எலியை தான் சேரும் ஸோ நம்மளுடைய பாராட்டையும் மகாவா எலி கொடுத்துருவோம் அடுத்து ஒரு முக்கியமான செய்தி நமது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க எதுக்கு பெட்ரோல் விலை நூறு ரூபாயை தாண்டிடுச்சு எங்க ஃபர்ஸ்ட் நூறு ரூபாய் எழுபத்தி ரெண்டு பைசாவிற்கு இன்று முதல் விற்பனை ஆயிருக்கு நம்ம சென்னையில தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது பைசாவிற்கு சேலாயிருக்கு நாமளும் கண்டிப்பா சீக்கிரமா செஞ்சுரி அடிச்சிருவோம் ஹிந்தி பட உலகில் சோனு சோட் அப்படிங்கிற ஒரு வில்லன் ஆக்டர் நிறைய படங்களில் வில்லனாக தான் நடிச்சிருக்காரு அவர் வில்லனாக தான் வந்து இந்தி உலகில் வந்து நடிச்சுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஆண்டுகளாக நடிச்சுட்டு இருக்காரு இவர் சினிமாவில் உண்மையான ஹீரோ அவர் சொல்லணும் இந்த கொரோனா பீரியட்ல நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு பணமாகவும் பொருளாகவும் ஆக்சிஜன் மருந்து வாங்கி கொடுக்கறது உதவிகளை செஞ்சிருக்காரு வேற்று நாடுகளில் சிக்கியவர்களை வந்து நமது நாட்டு கொண்டு வரதுல இருந்து பல்வேறு உதவிகளை செஞ்சிருக்காரு ஸோ அதனால அவருடைய பணி சிறக்கணும் அவர் மேலும் இது போன்ற பணிகளை இன்னும் செய்யணும்னு சொல்லி அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை போட்டுருவோம் கேள்விகளுக்குள்ள என்ட்ரி ஆகுவோம் மேல போய்கிட்டே இருக்கும் கீழே வரவே வராது அது என்ன மேல போய்கிட்டே இருக்கும் என்னது நம்முடைய வயது எரிக்கிட்டே இருக்கும் இறங்கவே இறங்காது கோடி ரூபாய் கொடுத்தாலும் வயதை குறைக்கவே முடியாது வாட் மந்த் ஆப் வாட் மந்த் டுவெண்ட்டி எயிட் டேஸ் எந்த மாதத்திற்கு இருபத்தி எட்டு நாள்கள் உள்ளன இரண்டாவது கேள்வி இதற்கு நீங்க தான் பதில் சொல்லணும் ஆம் இல்லை என்று பதிலே சொல்ல முடியாத ஒரு கேள்வி இருக்கு என்னன்னு தெரியுமா நீ முட்டாளா இருந்து மாறிட்டியா நீ முட்டாளா இருந்து மாறிட்டியா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமனும் பதில் சொல்ல முடியாது இல்லைனும் பதில் சொல்ல முடியாது விசித்திரமான கேள்விகள் இது நிறைய கேள்விகள் இருக்கு இன்னைக்கான த்ரில்லிங் கொஸ்டின் மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜ் மேலே ஒரு வாகனம் கிடக்கணுன்னா அது வெறும் அஞ்சு டன் வெயிட் மட்டும்தான் இருக்கணும் எந்த ஒரு வாகனமும் அந்த பிரிட்ஜ் மேலே அதாவது பிரிட்ஜ் அப்படின்னா பாலம் அந்த பாலத்து மேலே போகிறதுக்கு முன்னாடி வெயிட் போட்டு தான் அந்த பாலத்து மேலே அனுப்புவாங்க அதுபோல் ஒரு வாகனம் வருது வெயிங் மிஷினில் வெயிட் போடுறாங்க கரெக்டாக அஞ்சு டன் இருக்கு அந்த பாலம் பத்து கிலோமீட்டருக்கு நீளமான ஒரு பாலம் அந்த பாலத்து மேலே அந்த வாகனம் அனுமதிக்கப்படுது போய்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட பாதி தூரத்தை கடந்திருது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கடந்தது கடந்த பிறகு அது மேல ஒரு ஐநூறு கிராம் வெயிட் உள்ள ஒரு கழுகு வந்து உக்காருது ஐநூறு கிராம் அந்த பாலத்து மேலே அஞ்சு டன் மட்டும்தான் போக முடியும் அந்த ஐநூறு கிராம் எக்ஸ்ட்ரா உக்காந்துருச்சு அந்த வாகனம் சேஃபாக அந்த பாலத்தை கடந்து போயிருச்சு எப்படி கடந்து போயிருக்க முடியும் ஏன்னா அஞ்சு டன்னு தான் போக முடியும் அஞ்சு டன்னுக்கு மேலே போனால் பாலம் கொலாப்ஸ் ஆகிரும் ஆனால் எப்படி அந்த வாகனம் அந்த பாலத்தை கடந்தது உங்களுக்கான ஹார்ட் கொஸ்டின் அதுக்கான பதிலை கண்டுபிடிங்க இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு நாளைக்கு வரும் அதுவரையிலும் யோசிச்சுக்கிட்டே இருங்க நம்ம சேனலை பாருங்கள் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்